பாத்தீங்கன்னா நம்ம பெரிய பேக் 3 சோர்ஸ் வாங்கியிருக்கோம், அதே மாதிரி 5 ரூபா பேக் வாங்கியிருக்கோம், அதே மாதிரி 2 ரூபா பேக் வாங்கியிருக்கோம். சோ இதெல்லாம் நம்ம பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் இருக்கு, அது என்ன நீங்க சொல்லுங்க பாப்போம். என்ன வார்க்கும் இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா, இது எல்லாத்தையும் பிரிச்சு கொட்டி நமக்கு கம்பாரிசன் பண்ணி நமக்கு எது வாங்கினா ப்ராஃபிட், எது வாங்கினா ப்ராஃபிட். முக்கியமா இது எதுக்காக பண்றோம்னு பாத்தீங்கன்னா, காய் கிஃப்ட் வாங்கும் போது பாத்தீங்கன்னா 5 ரூபா தான் அதிகமாக வாங்குறாங்க. பாப்போம் எது வாங்கினா லாபம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் டு ஈட்டிங் சேலஞ்ச் பாய்ஸ். இன்னைக்கு நம்ம சேலஞ்ச் என்னன்னு பாத்தீங்கனாக்கா, ஸோ இன்றைக்கி நம்ம ஃப்ரைடே ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா 3 ரோசஸ் சேலஞ்சாக நம்ம பண்ண போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம பெரிய பேக் 3 ரோசஸ் வாங்கியிருக்கோம், அதே மாதிரி 5 ரூபா பேக் வாங்கியிருக்கோம், அதே மாதிரி 2 ரூபா பேக் வாங்கியிருக்கோம். ஸோ இதெல்லாம் நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் இருக்குது, அது என்ன நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம். ஹலோ ஏசிபி ஸ்குவாட், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? பிரியாணி வீடியோ தான் வரும்னு சொல்லிட்டு அவ்வளோ எல்லாம் எதிர்பார்த்துருந்துருப்பீங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா பிரியாணி வீடியோ வரும் கண்டிப்பாக, புதன்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் பிரியாணி வீடியோ வரும். ஃப்ரைடே இந்தமாரி ஒரு கம்பாரிசன் வீடியோ, ஃபன் வீடியோ, அந்தமாரி நடுவில் ஒரு வீடியோவும் வரும். சேலஞ்ச் வீடியோ கண்டிப்பாக, பிரியாணி வீடியோஸ் வாரத்துக்கு 2 வீடியோ கண்டிப்பாக வரும். மிஸ் பண்ணாமல் வெனஸ்டே சண்டே அதையும் பாருங்கள், ஃப்ரைடே இந்த மாதிரி வீடியோஸ் பண்ணலாம். அது இந்தியாவில் இருக்க எல்லா ஸ்டேட்டோட பிரியாணி எடுத்து பண்ணிட்டு, எல்லா ஸ்டேட்டோட பிரியாணி எடுத்து ஒன்று ஒன்றா பண்ணிட்டு இருக்கோம். அந்த வீடியோஸ்லாம் பார்க்கலாம்னா மேலே கார்டு கொடுக்குறோம், அதையும் பாருங்கள். இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம் வாங்க. ஓகே, இன்றைக்கி நம்ம 3 ரோசஸில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இந்த பெரிய பேக் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட MRP 390 390 இந்த 3 ரோசஸ் பேக். எவ்வளோ வெயிட்டு? இது வந்து ஒரு 1/2 kg வெயிட்டு, 1/2 kg வெயிட்டுன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க, நம்ம இதை மெஷர் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இதே மாதிரி 5 ரூபா பேக்லேயும் நான் இந்த 390 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன், அதாவது மொத்தம் 78 பேக் வந்து நான் இதை வாங்கியிருக்கேன். ஆமாம், அதே மாதிரி 2 ரூபா பேக்கெட்டு 195 பேக்கெட்டை வாங்கியிருக்கேன் சரிங்களா, அதாவது இந்த 390 ரூபாய் ரேட்டுக்கே நான் வாங்கியிருக்கேன். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, இது எல்லாத்தையும் பிரிச்சு கொட்டி நமக்கு கம்பாரிசன் பண்ணி நமக்கு எது வாங்கினா ப்ராஃபிட், எது வாங்கினா ப்ராஃபிட். முக்கியமா இது எதுக்காக பண்றோம்னு பாத்தீங்கன்னா, எல்லார் வீட்லயும் கன்ஃபார்மா இந்த டீ தூள் யூஸ் பண்ணுவீங்க. கண்டிப்பா 3 ரோசஸ் அவங்களுக்காகவே இந்த வீடியோவை நாங்க பண்றோம். இது வந்து எல்லார் வீட்லயும் யூஸ் பண்றது தானே, அதனால நீங்க மொத்தமா வாங்குவீங்களா பாக்கெட் வாங்குவீங்களான்னு இப்பயே கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி இது இன்னைக்கு வீடியோ போட்டதுக்கு அப்புறம் உங்களோட ஒப்பீனியன் மாறும், மாறும், கண்டிப்பா மாறும், கண்டிப்பா மாறும். தெரியல, இனிமேலதான் தெரிய போகுது, பார்ப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்தையும் நம்ம பிளேட்லாம் மெஷர் பண்ண போகிறோம் எவ்வளோ இருக்குன்ட்டு. ஸோ அதனால் இந்த பிளேட்டோடைய வெயிட் மட்டும் நம்ம ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். ஏன்னா ஒரு 126 to 130 grams ஒரு 4-5 grams வித்தியாசத்தில் இருக்குது. ஸோ நம்ம 130 வச்சுக்கலாம். ஸோ அதை நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் இந்த பிளேட்டில் பிரித்து நம்ம கொட்டிடும், கொட்டிட்டு அப்புறம் வெயிட் போட்டு பார்ப்போம். அந்த 130 grams அப்போ லெஸ் பண்ணிடுவோம். ஓகே, ஓகேவா, ஸ்டார்ட் பண்ணலாமா? பிரித்து கொட்டிடுவோமா? எஸ், ஃபஸ்ட்டு 2 ரூபா பாக்கெட் சின்ன பாக்கெட்லேருந்தே போயிடும். சரி, ஓகே, டன். முடிஞ்சாங்க இந்த கடைசி 2 பாக்கெட். கடைசி 2 பாக்கெட் எங்க மிஷின் எந்த இருக்கு? ஓ கயா, எஸ், ரைட். கீழே கொட்டினதெல்லாம் சேர்த்தாக்கா ஒரு 1/2 பாக்கெட் கூட வராது, பரவாயில்ல, பெருசாக கீழே சிந்தில. ஆமாம். ஸோ ஃபஸ்ட்டு வெயிட்டை போட்டு பார்த்துருவோமா? கரெக்டாக தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. 0-0 ரைட். ஸோ இப்போ இந்த 2 ரூபா டீ தூள் எவ்வளோ இருக்குன்னு பார்க்க போகிறோம். அதாவது ஓகே, அப்புறமா சொல்கிறோம். இன்னும் 5 ரூபா பாக்கெட் இருக்குது, அதை வெயிட் போட்டு சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா அங்கே போயிடலாம். ஓகேவா? ஸோ ரைட், இப்போ இதோடைய வெயிட்டெல்லாம் நாங்கள் பார்த்துட்டோம். இப்போ அடுத்து நம்ம 5 ரூபா பாக்கெட்டுக்கு போயிடலாம். போயிடலாமா? எஸ், இதை வந்து ஒரு பாக்கெட்டில் கொட்டிட்டு கவர்லாம் எடுத்து அந்தாண்ட போட்டுட்டு 5 ரூபா பாக்கெட் போயிடலாம்.
ஓகே, அடுத்து 5 ரூபா பாக்கெட்டு போயிடலாம். கட்டிங் கொட்டிங் கட்டிங் கொட்டிங் அதிகபட்ச பேர் என்ன பாக்கெட்டை எந்த சைஸில் நீங்கள் வாங்குறீங்கன்னு சொல்லிட்டு கே கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கடுத்து 10 ரூபா பாக்கெட்லாம் கூட இருக்குல்ல? இருக்குது. அதிகபட்சம் 5 ரூபா பாக்கெட் தான் நிறைய பேர் வாங்குவீங்கன்னு எனக்கு தெரிஞ்சு நினைக்கிறேன். 2 ரூபா 5 ரூபா தான் நிறைய பேர் வாங்குறாங்க. இல்லை, அதை தாண்டி பக்கம் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா 5 ரூபா தான் அதிகமாக வாங்குறாங்க. ஆமாம், 5 ரூபா பாக்கெட் தான், 2 ரூபா பாக்கெட்டை விடவே 5 ரூபா பாக்கெட் அதிகமாக வாங்குறாங்க. பார்ப்போம் எது வாங்கினா லாபம். ஓகேயா, முடிஞ்சு. தட்டே ஃபுல்லாக வழியே அந்த அளவுக்கு அதிகமாக இருக்க மாதிரி தெரியல. ரைட்டாக போட்டுருவோமா? எல்லா பக்கெட்டும் போட்டாச்சுல்ல. என் சைடு நான் கம்ப்ளீட் இருக்கும். இல்லை, டவுட்டாக இருக்குது, இதை பார்த்தா கம்மியாக இருக்க மாதிரி இருக்குல்ல, அதனால கம்மியாக இருக்கா? உண்மையில கம்மியாக இருக்குங்க, இருங்க பார்ப்போம். பார்த்துருவோமா? இல்லை, நிறைய பேர் 5 ரூபா பக்கெட் தானே வாங்குவாங்களே. வைங்க, சரி இருக்கா? இது ஒரு ஓகே ஓகேவா? ஆமாம், ஓகேதா. அது என்ன இருக்குது அதெல்லாம் காமிக்க போகுது, மக்கள் இங்கே பார்த்துக்குங்க இதில் எவ்வளோ இருக்குன்னு. இவ்வளோ வந்திருக்கு. எவ்வளோ எவ்வளோ வந்திருக்கு? 592 கிராம். 592. ஓகே, வெயிட்டு போட்டாச்சு. இப்போ எல்லாம் சொல்லிடுவோமா? 5 ரூபா பாக்கெட்டோட வெயிட் என்ன? அதாவது மொத்தம் 592 கிராம் இருந்துச்சு, அதில் தட்டு 130 கிராம், அதை கழிச்சோம்னா 492 தான் இருக்குது. 462 கிராம். ஆமாம், அப்போ 1/2 கிலோவுக்கு 50 கிராம் பக்கமாக கம்மியாக இருக்குது. ஆமாம், 40 கிராம் கம்மியாக இருக்குது. ஓ மை காட், 5 ரூபா பாக்கெட் வாங்கினா 40 கிராம் கம்மியாக இருக்குது. அதாவது இந்த விலைக்கு பாக்கெட்டை விட. ஆமாம், பார்த்துக்கோங்க மக்களே, 40 கிராம் இது கம்மி. ஆமாம், இப்போ நீங்கள் இதை 5 ரூபா பாக்கெட் வாங்கினா யூ வில் பி லூஸ், நீங்கள் வந்து உங்களுடைய மணியை இழக்க நேரிடும். 50 கிராம் கம்மியாக வருது. ஓகேவா, இப்போ வந்து 2 ரூபா பாக்கெட் எடுத்து பார்ப்போமா? 2 ரூபா பாக்கெட்டோடைய வெயிட்டை வந்து நம்ம ஆல்ரெடி சொல்கிறோன்னு சொல்லியிருந்தோம், அதை பார்த்து அதை பார்த்துருங்க. வெயிட் எவ்வளோ இருக்குது? 714 கிராம் இருக்குது. ஸோ 714 தட்டு ஒரு 130 லெஸ் பண்ணிட்டா 584 கிராம். 580 கிராம் இருக்குது. ஆமாம், 580, 1/2 கிலோவுக்கு மேலே இருக்குது. 1/2 கிலோவுக்கு மேலே இருக்குது. ஸோ 2 ரூபா பாக்கெட்டோட வெயிட் பார்த்துருப்பீங்க, 5 ரூபா பாக்கெட்டோட வெயிட்டையும் பார்த்துருப்பீங்க. இதுக்குமே ஆமாம், இதுக்கே எவ்வளோ வித்தியாசம் இருக்குது. இது வந்து 1/2 கிலோ தான் இருந்தாலும் இதையும் எடை போட்டு பார்த்துருவோமே, ஒரு இருக்கான்னு பார்த்துருவோமே, ஒரு 5 கிராம் 10 கிராம்லாம் கம்மியாக தான் என்னென்னு பார்த்துருவோம். இதை இதில் கொட்டி வேறு கவரில் மாற்றிட்டு இதை பார்த்துருவோம். இது பிரிச்சிருவோமா? ம், 1/2 கிலோ. ஸோ ஆல்மோஸ்ட் இப்போயும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம், 5 ரூபா வாங்கலாமா 2 ரூபா வாங்கலாமான்ட்டு. இதையும் பார்த்துட்டு முடிவு பண்ணிக்கோங்க. 630 வந்துருச்சுப்பா, தட்டு ஒரு 130 போனுச்சுன்னா 1/2 கிலோ இதில் கரெக்டாக இருக்குது. 500 கிராம் மொத்தம் 630, 130 போச்சுன்னா 500 கிராம் பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ இந்த கம்பாரிசன் பண்ணி பார்த்ததில் தெரிஞ்சது என்னன்னா, 2 ரூபா டீ தூள் தான் பெஸ்ட்டு. இது கூட வாங்கலாம், ஓகே தான். அதாவது நீங்கள் 5 ரூபா பாக்கெட்டை வாங்க வேண்டாம், அதுதான் நாங்கள் அதில். ஆமாம், 5 ரூபா பாக்கெட்டு தான் அதிகபட்ச பேர் வாங்குறாங்க. எங்கள் வீட்லையுமே அதிகமாக 5 ரூபா பாக்கெட்டு தான் வாங்கி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். கடைசியாக பார்த்தீங்கன்னா அதில் நஷ்டமாகுதுங்க. ஆமாம், 5 ரூபா பாக்கெட்டில் கண்டிப்பாக லாஸ் ஆகுது, கிட்டத்தட்ட 40 கிராம் லாஸ் ஆகுது. பாக்ஸாக கூட வாங்கிக்கலாம், பெரிய வித்தியாசம். ஆமாம், நீங்கள் 5 ரூபா பாக்கெட் வாங்குறதுக்கு இதை வாங்கிட்டு போயிடலாம். வாங்கலாம், ஆனால் 2 ரூபா பாக்கெட்டு லாபம் லாபம் லாபம். ஆமாம், அவ்வளோதான். ஸோ 2 ரூபா பாக்கெட் தான் எங்களை பத்தில ப்ராஃபிட்டு. இந்த கம்பாரிசன் வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி ஒவ்வொரு ஃப்ரைடேவும் வேறு வேறு கம்பாரிசனோட நாங்கள் வரப்போகிறோம். இல்லை ஒரு ஃபன் வீடியோ அந்த மாதிரி இந்த சேலஞ்சை தாண்டின ஒரு வீடியோ போட போகிறோம். அது மட்டும் இல்லாமல் புதன்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் மிஸ் பண்ணாமல் நம்ம ECB-யை பாருங்கள், பிரியாணி சீரியஸை பாருங்கள். ஈட்டிங் சேலஞ்ச் பிரியாணி சீரியஸு அடுத்தடுத்து வரப்போகுது, அதுக்காகவே இதை நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம். என் கையை பிடிச்சி வளைச்சி உடச்சிலாம் இந்தமாரி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். டோன்ட் ட்ரிங்க் அண்ட் ட்ரைவ்னு சொல்கிற மாதிரி டோன்ட் ட்ரிங்க் ஓவர்லோட டீ, அதே மாதிரி நிறைய டீலாம் குடிக்காதீங்க, உடம்புக்கு நல்லதில்லை. ஓகே, ஸோ எனவே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தீங்க, பிடிச்சிருந்தா நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதே மாதிரி இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு நீங்கள் ஷேர் பண்ணுறது மூலிமா தான் இந்த தகவல் எல்லாத்துக்கும் போய் சேரும். உங்கள் வீட்டில் இருக்க எல்லாத்துக்கும் உங்கள் குடும்பத்துக்கு ஷேர் பண்ணுங்கள்.
பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இதே மாரி அடுத்த ஒரு வீடியோல சந்திக்கலாம், சேலஞ்ச் வீடியோ சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், டாடா.